சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழலை நிகழ்ச்சியூடாக. இந்நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பல விடயங்கள் பகிர்ந்து கொள்வது வழக்கம். இன்று ஒரு நல்ல தலைப்பு என்று கூட சொல்லலாம். அதாவது இந்த வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக. வீதி விபத்துக்கள் என்பது வந்து அதிகமாக இப்போது வரக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. அதாவது முன்பு எல்லாமே வந்து என்ன சொல்லுவது, இப்போ நடைபாதையை வந்து அதிகமாக பயன்படுத்தினார்கள். அதாவது முன்பு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அவர்கள் நடந்து செல்வார்கள். அப்போது நடந்து செல்லும் பொழுது வந்து அங்கே அந்த வீதி விபத்துகள் என்பது வந்து இல்லாமல் இருக்கும். அதற்கு பிறகு வந்து துவிச்சக்கர வண்டி, அதற்கு பிறகு வந்து முச்சக்கர வண்டி அப்படின்னு சொல்லி நிறைய இயந்திரங்கள் வாகனங்கள் வரும் பொழுது வந்து வீதி விபத்துகள் அதிகமாக இருக்கின்றது. கூடுதலாக வந்து எங்களுடைய இடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து சில அதாவது படிக்கிற மாணவர்களோ சரி, படிக்கிற மாணவர்கள்லாம் கூடுதலாக வந்து என்ன செய்வார்கள், அவர்களுக்கு வந்து இந்த வீதி சமிச்சைகள் அதையும் வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், சிக்னல் போட்டாலும் அவர்கள் போயிடுவார்கள், தான் தங்களுடைய வாகனத்தை வந்து எடுத்து செல்வார்கள். அவ்வாறு செயற்படக்கூடாது. அதே நேரத்தில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை தொலைபேசியை பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவார்கள். அவ்வாறு வாகனம் ஓட்டும் பொழுது வந்து அங்கே விபத்துக்கள் உள்ளாகின்றது. எனவே நாங்கள் வீதி விபத்து வராமல் இருப்பதற்கு வந்து நாங்கள் எவ்வாறு நாங்கள் வந்து என்ன சொல்றது, அதாவது எவ்வாறு நாங்கள் அவதானமாக இருக்க முடியுமோ அவ்வாறு நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதாவது பொதுவாக வந்து இந்த பஸ்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, டிரைவர் வந்து அதாவது வாகனம் ஓட்டுறவர் வந்து தொலைபேசியில பேசிக்கொண்டே இருப்பாரு. பெண்ணுக்கு வந்து அந்த பஸ்ல வந்து நிறைய அதாவது 50-க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து அங்கே மக்கள் வந்து அங்கே இருக்கும் பொழுது வந்து அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், அவர் கை தொலைபேசியை பேசிக்கொண்டு போகும் பொழுது முன்னுக்கு வாகனம் வருவது வந்து அவருக்கு தெரியும். அவர் அந்த பேசுகின்ற அந்த அதிலே அவருடைய எண்ண அலைகள் வந்து போய் அவர் போகும் பொழுது வந்து முன்னுக்கு வர்ற வாகனத்தின் மூலமாக மோதி அங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் உயிரிழக்கின்ற ஒரு நிலைமை காணப்படும். எனவே வீதி விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வது எங்களுடைய கையில்தான் இருக்கின்றது. அதிகமாக இந்த விபத்துக்கள் வருவதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கின்றோம். உதாரணத்துக்கு இந்த மது அருந்துதல் என்பது வந்து தவறான ஒரு செயல். அந்த செயலை வந்து கூடுதலாக வாகனம் ஓட்டுபவர்கள் செய்கிறார்கள். எனவே நீங்கள் வாகனம் ஓட்டுபவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் பொழுது வந்து பக்கத்தில் இருப்பவரோடு கதைக்கக்கூடாது. மது அருந்தி கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. அதே நேரத்தில் வந்து கை தொலைபேசியை பாவிக்கக்கூடாது. இவ்வாறு நாங்கள் அதாவது அவதானமாக இருந்தோம் சொன்னால் வீதி விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம். இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசலாம் இந்த தலைப்பினூடாக. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்த்துவிட்டு, அதாவது மதம் சார்பான நற்சிந்தனை பகுதிகள் அடுத்து இணைந்து கொள்ளுங்க அந்த பகுதியூடாக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் தாக்கத்திலிருந்து மக்கள் எல்லாம் பகுவிரவிலே விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். உலக மக்கள் எல்லோரும் இந்த நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள்
ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக இந்த வார வாரியான விரதம் என்பதிலே இந்த வியாழக்கிழமைகளுக்குள்ள இந்த வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக யாதகத்திலே வியாழ சுகம் குறைந்திருக்கிறது என்று இந்த ஜாதகர் பார்த்து சொல்லுவார்கள். இப்போ ஒவ்வொருவருக்கும் நமக்கெல்லாம் எப்படி இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, இது எப்போ தீரும், யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு ஒரு சோதனம் பார்க்குறவர்களுக்கு சென்ற உடனே எல்லோருக்கும் ஒரு ஆசை வரும், என்னுடைய பலன் எப்படி இருக்குது என்று பாருங்கள். அதை பார்க்கப்படுகின்ற பொழுது வியாழ சுகம் பத்தாது, அவ்வாறு வியாழ சுகம் குறைகின்ற பொழுது சில நல்ல காரியங்கள் தலைப்படும். எனவே உனக்கு வியாழ சுகம் வருகின்ற பொழுது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று கூறுவார்கள். எனவே இந்த நவகிரகங்களுக்குள்ளே வடதிசையை நோக்கி குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றவர் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது, மஞ்சள் பட்டு கொண்டு போய் கொடுத்து அதை வியாழ பகவானுக்கு சாத்துவது, பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே மாலைகள் தொடுத்து வியாழ பகவானுக்கு சாத்துவது, அர்ச்சனைக்கு மஞ்சள் பூக்கள் கொடுத்து அர்ச்சனை செய்வது, கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அதனை பிரசாதமாக அளியவர்களுக்கு கொடுப்பது, இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த வியாழ பகவான் மனம் மகிழ்ந்து நல்லருளை புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே இந்த வியாழ சுகம் கிடைப்பதற்காகவும் வியாழனுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்காகவும் இவ்வாறு இந்த வியாழக்கிழமைகளிலே விரதமாக இருந்து இந்த வியாழ பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது. அதேபோல் சிவநாலயங்களிலே தட்சிணாமூர்த்தியையும் இந்த குருவாக எண்ணி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பும் உண்டு. கொண்டல் கடலையிலே மாலையாக போட்டுக்கொள்வார்கள், அதை நிவேதமாக வைத்துக் கொள்வார்கள், பொன்னச்சி மலர்களாலே அர்ச்சனை பண்ணிக்கொள்வது, இவ்வாறான சிறப்போடு கூடியதும் வயதானவர்கள், இயலாதவர்கள், வலது குறைந்தவர்கள், அவர்களுக்கு ஏதாவது நம்மாலே முடிந்த ஒரு தர்மத்தை செய்கின்ற பொழுதிலும் அவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பையும் உயர்வையும் தருகின்ற வகையிலே இந்த உலகை ஆட்டி படைக்கின்ற கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் உலகை விட்டு நீங்கி மக்கள் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும், இறையொருள் பூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு அனைவரும் வீடுகளிலே இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அயலவர்களையும் சமுதாயத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது என்ற அந்த நல்ல சிந்தனையோடு வீடுகளிலே இருந்து பிரார்த்தனை செய்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவனை நாங்கள் நோக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்கின்றார், அவர் எப்பொழுதும் நாங்கள் கேட்பதையெல்லாம் தர வேண்டும், எங்களுடைய வாழ்விலே இந்த இறைவன் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவனை மன்றாடினால் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும் என்று நம்புவது நல்லது, தேவையானது. ஆனால் புதுமைகள் செய்தால்தான் இந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதனால்
நாங்கள் கோவில் விட்டு கோவில் செல்லுகின்றோம். புனிதர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே இருக்கின்ற புனிதர்களை மன்றாடுவதற்காக அவர்களிடம் மன்றாடுவதற்காக செல்கின்றோம். புதுமைகள் கிடைக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும். இந்த புதுமைகளை பார்த்துத்தான் நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நிச்சயிக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இறைவனை நம்புகின்றவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே புதுமைகள் தான். அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இறைவனால் எங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஒருவர் எனக்கு உதவி செய்யலாம், இன்னும் ஒருவர் என்னுடைய உதவியை வேண்டி நிற்கலாம். எல்லோருமே இறை நம்பிக்கை என்னுடைய பார்வையிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார்கள், ஒரு அடையாளம் எங்களுக்கு செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பலாம் என்று சொல்லி. அடையாளத்தை கண்டு, அந்த அடையாளத்திலே இனம் கண்டு, அடுத்த மனிதர்கள் யார் என்று நாங்கள் அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள். எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவனுடைய, இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலமடைந்து அவை குழம்பிய நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால்தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய துன்பம் கூட இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல. மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக, குழப்பம் இல்லாமல், நங்கூரமிட்ட இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைபுறாத, அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார விந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். அன்பின்கிரிய சகோதர சகோதரிகளே, விடிந்திருக்கக்கூடிய இந்த அதிகாலை பொழுது நம் அனைவருக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சாந்தி சமாதானம் உள்ள நல்ல நாளாக அமைய வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக, உலக வாழ்க்கையில் மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதை எல்லோரும் விரும்புகிறார்கள். நாம் அனைவரும் அதனைத்தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிம்மதி மகிழ்ச்சி என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. மனிதன் ஐக்கியமாக சந்தோஷமாக சமாதானத்தோடு வாழ்வதை இஸ்லாம் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறான வழிகளுள் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை காணுகின்ற நேரத்தில் அவனை பார்த்து முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அந்த இறைவனுடைய அருளும் அவனுடைய அபிவிருத்தியும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றுதான் ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை பார்த்து முஹம்மன் கூறுகின்ற நேரத்திலே அவன் வாழ்த்துக்களை பிரார்த்தனைகளாக அவன் அவனுக்காக வாழ்த்தி பிரார்த்திக்கின்றான். இதனை அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இச்சமூகத்தினருக்கு மக்கள் ஐக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அழகிய ஊடகமாக இந்த சலாம் என்கின்ற ஒரு நற்கிரிகையை இந்த சமூகத்தில் மயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். மனிதன் யாராக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு சுய கௌரவத்தை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த மரியாதையோடு அவனை பார்க்க வேண்டும். அவன் உயிரோடு வாழ்ந்தாலும் அவன் மரியாதைக்குரியவன், உயிரற்ற உடலாக இருந்தாலும் அவனுக்கென்று தனியான ஒரு மரியாதை இருக்கிறது என்பதனை நபிகளாருடைய வாழ்க்கையில் எம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு நாள் பொழுது மதீனாவின் வீதியில் ஒரு மரணித்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிறது. நபி அவர்கள் ஓரிடத்தில் சில அருமை தோழர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதனுடைய பூத உடல் எடுத்துச் செல்லப்படுகிற நேரத்தில் தன்னருகில் அந்த மனிதனுடைய பூத உடல் வந்த நேரத்தில் உடனே எழுந்து நின்று அதற்கு மரியாதை செலுத்துகிறார்கள் நபி அவர்கள். கூட இருந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், நபியே நாயகமே, எதற்காக எழுந்து நின்று நீங்கள் மரியாதை செய்கிறீர்கள்? அதுவோ மாற்று மதத்தை சார்ந்த ஒருவருடைய பூத உடல், அதற்கு நீங்கள் மரியாதை செய்ய வேண்டுமா என்று சொன்னபோது அல்லாஹுவின் இறுதி தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அது ஒரு மனிதனுடைய உடல் அல்லவா, அதுவும் ஒரு மனிதன் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரற்ற உடலுக்கே எழுந்து நின்று மரியாதை செய்த வரலாற்றை இஸ்லாத்திலே பார்க்க முடிகிறது. ஆக யாரும் உலகத்தில் மதிப்பெற்றவர்களாக இல்லை, எல்லோருக்கும் சுய மரியாதை இருக்கிறது. அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். சமாதானமாக வாழ்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுக்கு மத்தியிலே பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் குரோதத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள், ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்க்கிற நேரத்தில் முகத்தை திருப்பிக் கொள்ளாதீர்கள். ஏன், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாக உலகத்திலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இவ்வுலக வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால வாழ்க்கை, மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வாழ்க்கையை இறைவன் தந்திருப்பது வாழ்வதற்காக, அந்த வாழ்க்கையை நல்ல முறையில் அர்த்தபுஷ்டியாக நாம் வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிப்போமையாக இருந்தால் நிச்சயமாக நம்மோடு இருக்கின்றவர்களே நிம்மதியாக வாழ்வார்கள், நாமும் சந்தோஷமாக வாழலாம். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.